ஹாய் ஆல், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிறகுகள் வித் மை ப்ராடி. இனி கான்செப்ட் என்னென்னா, எர்த்து நம்ம பூமி சுத்துறது நிறுத்திடுச்சுன்னா, ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கான்செப்ட். ஸோ எர்த் ரொட்டேஷன் நின்றுச்சுன்னா அப்போ மனுஷங்களால் உயிர் வாழ முடியுமா, அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இந்த நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ், அந்த ஃபேக்ட்டுக்கான எல்லா ரிலீஸான ஒரு ஆன்சர்ஸும் இதில் வந்துட்டு ஸ்டேபிளாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. பாருங்கள் என்னென்ட்டு. ஃபர்ஸ்ட், எர்த் ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூரியனை சுற்றி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அதை சுற்றி முடித்தாதான் ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட், அப்படி சுற்றிட்டு இருக்கிற எர்த்து வந்துட்டு சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சு, அப்படியே சுற்ற சுற்ற அப்படியே டப்புன்னு நின்றுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, பூமியில் இருக்கிற அத்தனை பொருட்களுமே ஈஸ்ட்டை நோக்கி, கிழக்கை நோக்கி வேகமாக பயணிக்கும். அதான் ஈஸ்ட்டை சுற்றியும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபோர்ஸில் வந்துட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் பர் செகண்டுங்கிற ஸ்பீடு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி செம்ம ஸ்பீடில் வந்துட்டு ஈஸ்ட்டை நோக்கி இருக்கிற அத்தனை வீடாகட்டும், மனுஷங்களாகட்டும், காரு, பஸ்ஸு எல்லாமே வந்துட்டு என்ன, அப்படியே ஈஸ்ட்டை பார்த்து அப்படியே வேகமாக போய் பறந்து போய் அந்த மாதிரி ரொம்ப வேகமாக வந்துட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் வந்துட்டு சடனாக நின்றுச்சு. அப்போ சுற்றிட்டு இருக்கும் போது நின்றுட்டு ஸ்டேபிளாக இருந்த பொருள்கள் எல்லாம் வந்துட்டு வேகமாக சுற்றி பறக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டைடல் வேவ்ஸ் எல்லாம், அதாவது என்னென்னா சுனாமியை விடையும் பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வந்துட்டு என்னென்னா ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துச்சுன்னா ஒரு பில்டிங் கூட மிச்சம் இருக்காது. பில்டிங்கில் இருக்கிற எல்லா ஆண்டனாஸ்லேருந்து, பில்டிங்ஸ்லேருந்து, ரோடிலேருந்து, ஒரே சிட்டிலேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு என்னென்னா பெரிய பெரிய அலைகள் வந்துட்டு என்னென்னா வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும். அதான் வந்துட்டு அடுத்த விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு விண்டு, விண்டு என்னென்னா ஒரு விண்டு அடித்தாலும் இப்படி ஒரு விண்டை நம்ம பார்த்துருக்க கூட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய விண்டு தான், பார்க்க முடியாது. ஏன்னா அது அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்துடும். ஸோ டோட்டலாகவே வேர்ல்டில் இருக்கிற இடத்துல இருக்கிற அத்தனை ஒரு விஷயங்களையும் வந்துட்டுங்கன்னா கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு காற்று வந்துட்டு ஃபார்ம் ஆகி சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்துட்டு என்னென்னா அது வாஷ் அவுட் பண்ணிடும். கடலை எப்படி வாஷ் அவுட் பண்ணுதோ அதே மாதிரி தான் வந்துட்டு விண்டு வாஷ் அவுட் பண்ணிடும் அப்படிங்கிறது அடுத்த பொருள். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம பூமி ரவுண்டாக இருக்குல்ல. ஸோ ரவுண்டாக இருக்கிற பூமி சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே அங்கேயே காண்டினென்ட்டில் சேவ் ஆகியிருந்த அத்தனை ஓஷன்ஸும் இப்போ ரெண்டு காண்டினெண்ட்டாக பிரித்து, மேலே பசிஃபிக்காகவும் கீழே அட்லாண்டிக்காகவும் ரெண்டே ரெண்டு ஓஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ரெண்டு இடத்துல போக பேலன்ஸ் நடுவில் இருக்கிற இடம் எல்லாம் நிலப்பகுதியாக மாறிடும். ஸோ பூமி பார்க்குறக்கே எப்படி இருக்குன்னா, ஒரு பெப்சியோட லோகோ மாதிரி ஆகிடும். கீழே தரையும் மேலேயும் கீழேயும் வாட்டரும் ஒரு பாலில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பூமி கடைசியில் மாறிடும். ஆனால் அடுத்த விஷயம் என்னென்னா, மெயினாக ரவுண்டாக நம்ம பூமி இருக்காது. ஏன்னா ஸ்பின்னாக தான் வந்துட்டுனா ஒரு பொருள் வந்துட்டு உருண்டையாக இருக்கிற மாதிரி நமக்கெல்லாம் காமிக்குது. ஸோ ரவுண்டாக இருக்கிற இந்த ஒரு பூமி பந்து வந்துட்டு ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வடிவத்தில் வந்துட்டு மாறிடும். ஒரு பாக்ஸ் மாதிரி அது மாறினதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அதோட தன்மையை இழந்துடும். அது பூமிங்கிற ஒரு தன்மையவே இழந்துடும் என் சுற்றுலைன்னா. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பூமிக்கு வந்துட்டு என்னென்னா நிறைய பேரழிவுகள் வரும். ஹரிகேன், அப்புறம் வால்கேனிக் எரப்ஷன், எர்த்குவேக், அந்த மாதிரி வந்து எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ பூமியில் இருக்கிற மக்கள் அங்கே ஓடுறதும் இங்கே ஓடுறதும் எங்கேயும் ஓட முடியாது. ஏன்னா மெயினாக வந்து அத்தனை பிரச்சனையும் அது வந்ததுக்கப்புறமா நிறையா வால்கேனிக் எரப்ஷன், அந்த மாதிரி ஹரிகேன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். குட்டி குட்டி விஷயம் வந்தாலே வந்துட்டு என்னன்னா அத்தனை பேர் சாப்பிட்றாங்கும்போது எல்லா இடத்துலையும் அட் டைம் எல்லாமே வந்துருச்சுன்னா டோட்டலாகவே மேன் கைண்டே அழியறதுக்கான நிறையா சான்சஸ் கூட இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அப்புறம் மனுஷங்க வந்துட்டு வாழ்கிறதுக்கு சில இடங்கள் தகுதியாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு ஹீட்டு ரெண்டும் சேர்ற ஒரு என்ன சொல்ல ஒரு பார்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்டரில் இருக்கிற மனுஷங்க மட்டும்தான் வந்துட்டு உயிர் வாழ முடியும். ஏன்னா அதுதான் வந்து மனுஷங்க வாழ்கிறதுக்கு நிலையான இடம். ஆனால் அது ஒரே இடத்துல இருக்காது, அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா பூமி சுற்றுறதை நின்றுட்டாலும் சூரியனை வந்துட்டு அந்த பூமி சுற்றுறதை வந்துட்டு நிறுத்தாது. அப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா, 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் நைட்டாகவும் நம்ம பூமி வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு டோட்டலாக ஒரு இடம் இருட்டாக இருந்தாலும் அங்கேயும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, டோட்டலாக வெளிச்சமாக இருந்தாலும் வந்துட்டு என்னென்னா அந்த இடத்துல வந்துட்டு தகுதியாக வாழ முடியாது. ஸோ மனுஷங்கன்ட்டு இல்லை, முக்கால்வாசி உயிரினங்கள் வந்துட்டு அழியிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் உள்ளது. மெயினான விஷயம் சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா, பூமி சுற்ற தான் வந்துட்டு என்னென்னா அதை சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிற ஒன்று உருவாகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிறது வந்துட்டு என்னென்னா கம்மியாகி கம்மியாகி கடைசியில் ஸ்டாப்பே ஆகிடும். ஏன்னா பூமி சுற்றினா தானே அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வரும். இது நிற்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம பூமியை நோக்கி வர சின்ன சின்ன காமெட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லப்படுற விண்கற்கள் எல்லாம் நிறையா வந்துட்டு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் வந்துட்டு என்னென்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை தடுத்துட்டு இருக்கும். சூரிய வெளிச்சத்தையே கூட கொஞ்சம் தடுக்கும். அது எதையுமே தடுக்க முடியாதனால வேகமாக பூமியில் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஒரு பெரிய பெரிய அழிவுக்கான அதுவும் ஒரு பாயிண்டாக கூட இருக்கலாம். அவ்வளவும் வந்துட்டு விழுகும், கற்கள் விழுகும். ஸோ பூமி வந்துட்டு அழியறதுக்கு உடஞ்சி நாளாக போகிறது கூட, சுக்குநூறாக போகிறது கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கடைசி விஷயம் என்னென்னா, நிலா பூமி சுற்றுற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலிமா தான் நிலாவும் வந்துட்டு என்னென்னா நம்மளை சுற்றிட்டு இருக்குது. ஒன்ஸ் பூமி சுற்றுறது நின்றுச்சுன்னா நிலா வந்துட்டு உடனே விழுகாது, நெருங்கி 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 வந்து பூமி மேலேயே விழுகும். யா
மூணும் அர்த்தம் ஒரு கொலியூஷன் வந்துட்டு அங்கே கிரியேட் பண்ணிடும். ஸோ பெரிய ஒரு பேரழிவு கண்டிப்பாக நடக்கும் பூமி சுத்துறது நின்றுச்சுன்னா. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 நாட்டுக்குள்ளேயே நடந்துடும், மனுஷங்க முதல் நாளே இறந்து போயிடுவோம், அது ஒரு விஷயந்தான். ஸோ பூமி சுத்துறது நின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், பாய் ஃப்ரம் மீ ப்ராடி, சிறகுகள்.